முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி 50% கூட தகுதியற்றவர் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி 50% கூட தகுதியற்றவர் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, மதுரை உயர்நீதிமன்றம் கருணாநிதி போட்ட பிச்சை என பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசோடு தன்னுடைய எண்ணங்களை எடுத்து சொல்லி போராடி பரம்பரை நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேச வைத்து இன்றைக்கு தென்னக பகுதியில் இப்போ அத்தனை பேரும் இன்றைக்கு பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் பொருளாதாரத்தை விரயம் செய்யாமல் இன்றைக்கு மதுரைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வந்தது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் என்கிற பெருமான் போட்ட அந்த பிச்சை தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்றைய பிரதமச்சரிடத்தில் வலியுறுத்தின் அடிப்படையில் தான் அவைகள் வந்தது. கட்டடமும் அவர் தான் கட்டி கொடுத்தார், அப்படி ஒரு அடையாளம் உண்டு என்று நான் சொல்லிக்கொண்டு போகிற பொழுது அவரை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு தவறான வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறது. அதை அவருடைய கொடை என்று நான் சொல்ல வந்தவன் அதை மாற்றி ஒரு வேறொரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் இப்பொழுது உங்கள் மூலமாக நான் திரும்ப பெற்றுக் கொடுத்தோடு மட்டுமல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூடாது என்பது கூட எனக்கு ஒரு அந்த காலை செய்தி பார்த்திலிருந்து எனக்கு ஒரு மன உளைச்சல் கூட உண்டு. எனவே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, திரும்ப பெறுவதும் அல்ல. அதற்காக நான் உண்மையாக வருத்தத்தை கூட நான் அந்த நேரத்தில் நான் தெரிவித்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருணாநிதி போட்ட பிச்சை என்று கூறுவது ஒரு அமைச்சருக்கு நல்லதல்ல என்றும், ஏவா வேலு மக்கள் போட்ட வாக்கு பிச்சையால் தான் அமைச்சராகதாகவும் திமுக ஆளும் கட்சியாகவும் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தென்பகுதியில் இருக்கிற மக்கள் ஏறத்தால் ஒரு 15-18 மாவட்டங்கள், 20 மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, கேஸுகள் வந்து வழக்குகள் அதிகமாக தேங்குகிறது சென்னைக்கு வரும் என்பது சாதாரணப்பட்டவங்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அடிப்படையில் தான் அது ஒரு குழு அமைக்கப்பட்டது. விலை இல்லாத ஓசி என்றது கேவலமாக பேசுவது, மக்கள் வரிப்பணத்தில் சேர்வது, ஓசி டிக்கெட்டில் போகிறீங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பிச்சை போடுவது என்பதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மக்கள் போட்ட பிச்சையில் தான் இவங்க மந்திரியாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்க.